ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பசில்னு சொல்லலாம். இது வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒன் லைன் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேற பேர் கூட இருக்கு. ஒன் லைன் கேம் அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த லைனை வந்து ஒரு வாட்டி தான் ட்ரா பண்ணணும். ஸோ இப்படி ஒரு தடவை வரைஞ்சிட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு கோடு போட்டுட்டோம் அப்படின்னா, திரும்ப ரிவர்ஸ்லயோ இல்லை இதுக்கு மேலேயோ மறுபடியும் கோடு வந்து போடக்கூடாது. ஸோ அப்படி போட்டுட்டு இந்த ஹோல் டயக்ராமையும் ஒரே வாட்டி நம்ம வரைஞ்சி முடிச்சிடணும். ஸோ இது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கோடு போடுறீங்க அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ஹோல் டயக்ராமையும் நம்ம வந்து வரையணும். சில பசில் வந்து ஜஸ்ட் டாட் லைன் மட்டும் கொடுத்துருவாங்க, அதாவது டாட்டட லைன் கொடுப்பாங்க. சில பேர் வந்து இந்த புள்ளி மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம லைனை ட்ரா பண்ணி இந்த டயக்ராம் வந்து வர வைக்கணும். ஸோ அதுதான் இந்த பசில். ஸோ இது எப்படி வரையிறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் வந்து நல்லா கவனிச்சிடணும். ஸோ எப்படியெல்லாம் போட்டால் இந்த டயக்ராம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி பார்க்கணும். ஸோ நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி வரையலாம். ஆனால் அப்படி நம்ம இப்படி ட்ரா பண்ணும்போது ஜஸ்ட்டு அப்படி நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம். இப்படி வரைஞ்சிட்டு திரும்ப இந்த கோடு வந்து திரும்ப இதே லைனில் வரையுதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி வரைஞ்சிச்சு அப்படின்னா அந்த டயக்ராம் வந்து தப்பு. ஸோ அந்த மாதிரி போடக்கூடாது, ஒரே வாட்டி தான் ட்ரா பண்ணணும். ஸோ இது எப்படி வரைகிறது அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் ஜாயின் பண்ணுற இந்த இடத்த வந்து ஒரு டாட் மாதிரி நான் வச்சுக்கிறேன், சும்மா ஒரு அடையாளத்துக்காக. ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்க. நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஓகே. அடுத்து வந்து இந்த பக்கம் வந்துடுறேன். ஓகே, திரும்ப இப்படி மேலே போகிறேன். அதாவது கை எடுக்காமல் இந்த இப்படி நம்ம கோடு போட்ட வழியாக நம்ம திரும்ப ரிவர்ஸ்லையோ திரும்ப இதுக்கு மேலேயோ மறுபடியும் திரும்பவும் கோடு போடக்கூடாது, சரியா? இப்போ இங்கே வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து இப்படி போகிறேன். ஓகே, இப்போ போயிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கே வரேன். ஓகே, திரும்ப வந்து இங்கேருந்து இந்த பக்கம் வர. ஓகே, 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 ஃபினிஷ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நான் எடுத்துக்கிட்ட பேட்டர்ன் படி இந்த இடத்துல ஃபினிஷ் ஆகுது. ஸோ நீங்கள் வேற எங்கேயாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எங்கே வேணாலும் ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு கோடு போட்டேன் அப்படின்னா அந்த கோடு வழியாக மறுபடியும் நான் மறுபடியும் கோடு போடலை, திரும்ப ரிவர்ஸ்லையும் நான் வந்து கோடு போடலை. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆரம்பித்து இந்த ஹோல் டயக்ராமையும் நம்ம ஒரே வாட்டி ஒரே லைனாகவே நம்ம வரைஞ்சி முடிச்சிடணும். ஸோ இதுதான் இந்த பசில். ஸோ ரொம்ப ஈஸியான பசில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் இது வந்து நான் ரொம்ப ஈஸியான ஒரு டயக்ராம் எடுத்து உங்களுக்கு ஜஸ்ட்டு நான் காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு இன்னொரு ஸ்டெப்பு போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணேன், நான் வந்து இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இப்படி வந்தேன், அதுக்கப்புறம் இப்படி போனேன், அதுக்கப்புறம் இப்படி வந்தேன், இங்கேருந்து இப்படி போனேன், அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த பாயிண்ட் இப்படி வந்தேன், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தேன், அதுக்கப்புறம் இப்படி வந்தேன், அதுக்கப்புறம் இங்கே வந்து முடிச்சுட்டு இப்படி போனேன். ஸோ இப்படி போயிட்டு இங்கே வந்தேன். ஸோ இங்கே வந்தேன், புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த லைன் வந்து ஃபஸ்ட்டு லைன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த லைன் வந்து நான் ரெண்டாவதாக ட்ராப் பண்ணேன், இது வந்து மூணாவதாக நான் ட்ராப் பண்ணேன், இங்கேருந்து இது வரைக்கும் நாலாவதாக நான் ட்ராப் பண்ணேன், இங்கேருந்து இது வரைக்கும் அஞ்சாவதாக நான் ட்ராப் பண்ணேன், ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஆறாவதாக நான் ட்ராப் பண்ணேன், இங்கேருந்து இது வரைக்கும் இது ஏழாவது கூட ட்ராப் பண்ணேன், இங்கேருந்து இது வரைக்கும் இது எட்டாவது கூட நான் ட்ராப் பண்ணேன்.
ஸோ இங்கேருந்து இது வந்து 9வது கூட நான் ட்ரா பண்ணேன். ஸோ இங்கேருந்து இது 10வது கூட நான் ட்ரா பண்ணேன். ஸோ ஸோ 10 தடவை தான் நான் வரைஞ்சேன். ஸோ எங்கேயும் ரிப்பீட் பண்ணல நான் இந்த இதுவை. ஸோ இது மாதிரி வரைகிறது வந்து ஒன்லைன் பசில் கேம் அப்படின்னு சொல்லலாம். இது சில காம்படிட்டிவ் கொஷின்ஸில் கூட இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் நாலேஜுக்காக இது நம்ம வரைஞ்சி பார்க்குறோம். ரொம்ப ஈஸின்லாம் நினைக்காதீங்க, ரொம்பவே கஷ்டம்னும் நினைக்காதீங்க. நல்லா யோசித்து பார்க்கணும் இந்த படத்தை போகிறதுக்கு முன்னாடி. ஸோ நல்லா யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ட்ரா பண்ணி பாருங்கள், வரலனா திரும்ப மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சிரும். ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வரைகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான டயக்ராம்ஸ் வந்து எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப டஃப்பான டயக்ராம்ஸ்லாம் எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பசில் வந்து ஈஸியாக மாறிடும். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.